அதே மாதிரி வந்து ஒரு இளமை தொழிலா இருக்கிறதுக்கு நம்ம வந்து இளமையா இருக்கிறதுக்கு காரணம் வந்து கலைத்துறை. இனிய நண்பர்களே, இதை கேட்கிறவங்களே பாக்குறவங்களே, நீங்க வந்து ரொம்ப யூத்தா இருக்கணுமா, பாருங்க டீ ஷர்ட் எல்லாம் போட்டு எனக்கெல்லாம் தேவையா அப்படின்னு வீட்டுல சொல்லுவாங்க. ஆனாலும் வந்து ஒரு யூத்தா இருக்கிறதுக்கு, இளமையா இருக்கிறதுக்கு, நல்லா வந்து ஒரு ஸ்லிம்மா இருக்கிறதுக்கு, ஏன்னா அடிக்கடி போன ஸ்டண்ட் பயிற்சி, டான்ஸ் பயிற்சி இப்படி எல்லாம் இருக்கனால வந்து நிச்சயமா கலைத்துறை வந்து மெயின் ரீசன் வந்து சின்ன குழந்தைகள் வந்து இவர் தானே, இந்த அண்ணன் தானே அந்த படத்துல ஏதாவது நடிச்சவரு அப்படின்னு நண்பர்கள் பாராட்டி, சார் சூப்பரா நடிச்சிருக்கீங்க சார், அருமையான சார் அழகிட்டீங்க சார், இதை கூட என்ன நமக்கு அவார்டு வாய்ப்பு வந்துச்சுங்க. போன வருஷம் வந்து லண்டன்ல இருந்து ஒருத்தர் போன் பண்ணாரு, அவரோட நண்பர் வந்து தஞ்சாவூர் மையமா வைத்து அந்த விவசாயியோட வாழ்க்கையை படம் எடுக்கிற மாதிரியும் அந்த படத்துல வந்து நீங்க நடிக்க முடியுமான்னு கேட்டாங்க. ஏன் நான் வந்து ஒரு பெரிய பெரிய ஸ்கில்ல நடிக்க போறேன்னு என் மனைவி போய் தெரு ஃபுல்லா சொல்லி பெரிய படபரப்பாகி தெருவருக்கு லேடிஸ் எல்லாம் ஐயா பெரிய படம் வாங்கினாங்க பாருங்க, ஃபுல்லா எனக்கு ஃபுல்லா இருந்தாங்க ரிட்டர் அடுத்த வருஷம் ஆயிருவேன். அதுக்கு பிறகு ஒரு பையன் தூக்கிட்டு சென்னைக்கு போய் நடிகளுக்காக படமே எடுக்கிறாங்க. என்னோட குழுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப சில பேர் இப்ப கிரேசி மோகன் படம் எடுத்தாருன்னு கிரேசி மோகன் தம்பி ஒருத்தர் வருவாரு, அவரு பாலாஜி. அது மாதிரி ரிசு படம் எடுத்தாலும் ரிசுவோட தம்பி வருவாரு, ஒரு குரூப் இருப்பாங்க, ஒருத்தர் எடுத்தாருன்னா கட்டாயம் நடிச்சுட்டாங்க. நான் வந்து படம் எடுத்ததுக்கு அந்த இந்த துறையில நான் சக்சஸ் ஆனதுக்கு முழு முதல் காரணம் வந்து வி கே முருகன். வி கே முருகன் ஒரு தனி மனிதர் தாங்க நான் வந்து இந்த துறையில வந்து நான் பெரிய சைன் பண்ணேன்னா அது காரணம் இதுதாங்க. என்னன்னா அவரோட நடிப்பு தாங்க நீ வந்து அப்படியே உச்சத்தில் தூக்கிட்டு போயிடுச்சு. அதாவது அவர் வந்து சாதாரண ஆள் கிடையாது. ஃபர்ஸ்ட் நான் ஒரு படம் எடுக்கிறேன் டிரான்ஸ்டர்னு சொல்லி படம், அதை உணர்த்தருக்கு வந்து அட்வான்ஸ் கொடுக்க போறேன். உணர்த்தர் அந்த கேரக்டர், நான் வந்து ஒரு ஆபீஸ் கேரக்டர், உணர்த்தர் வந்து எனக்கு மேல அதிகாரி. அவர் கேரக்டர் நடிக்கிறதுக்கு ஒருத்தர் வந்து பார்த்திவன் ஒருத்தர்கிட்ட அவரோட கட்டட கலைஞர் அவர்கிட்ட போறப்ப எங்க மாமா ஒருத்தர் இருக்காருன்னு வி கே முருகன் கூட போனாங்க. வி கே முருகன் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கேன், அவர் வந்து எங்க ஏரியாவோட பிரபலமான நடிகர், காலப்போக்கள் பெரிய படங்களுக்கே போயிட்டாருங்க, ப்ரௌட் ஆர்டிஸ்டா போனாரு. அவர் வந்து என்ன பண்ணாருன்னா அவர் வந்து நம்ம ஒன்று சொன்னா அவர் வித்தியாசமா பண்ணாருங்க, பயங்கரமா இருங்க. அவன் ஒரு படத்துல இன்ஸ்பெக்டர் கேரக்டர் பண்ணாரு மிக மிக. அப்ப வந்து என் படத்துல நகைச்சுவைக்கான காரணம் என்னன்னு சொன்னா நடிகர்கள் அப்படி அமைச்சிருக்காங்க. முருகன் வி கே முருகன் என் படத்துல பெரும்பாலான படத்துல நடிப்பாரு. அப்ப நகைச்சுவை என்பது அவர் இருக்கிறனால அவர் கேட்ட நகைச்சுவை வச்சேன். அதுக்கப்புறம் நம்ம கௌசிக் என்ற ஒரு அருமையான கலைஞருங்க, கௌசிக் என்ற ஒரு அருமையான கலைஞர் வந்து சேர்ந்தாருங்க. கிட்டத்தட்ட அவர் மாதிரி டேலண்ட் வந்து லோயர் கேம்காரரு. அவர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சாங் ஆல்பத்துக்கு வந்தவர், அப்படியே எங்க குழுவில் அட்டாச் ஆயிட்டாரு. அவருக்கென்றே பல கேரக்டர்கள் படைத்தாங்க, அவருக்கென்றே பல கேரக்டர்கள். அப்ப நான் எப்படி நடிகளை செலக்ட் பண்ணேன்னா, நான் எந்த கதை பண்ணாலும் ரெண்டு பேரும் செலக்ட் செட் ஆயிடுவாங்க. நான் சொன்னேன் வீக்க முறையே காமெடி பண்ணாலும் ஒரு குருடன், நான் வந்து ஒரு கண் இல்லாத குருடன் வச்சு ஒரு படம் எடுக்கிறேன். படம் எடுத்து அது வந்து கம்பத்துல வந்து கோட்டை மறைவன் போய் அதுக்குள்ள போறப்பெல்லாம் டெய்லி ஒருத்தர் அப்படியே கையமட்டி நீட்டிக்கிட்டு பாரு, ஒன்னும் கேட்கவே மாட்டாரு. அப்படியே அவன் போய் கொடுத்தாத்தேன் அந்த கேரக்டர் வச்சு பண்றப்ப டக்குன்னு முருகிங்க அவதே வந்துச்சு. இந்த மாதிரி இது பண்ண லேடி ஆர்டிஸ்ட் தான் நமக்கு மிக மிக ஒரு சிரமமா இருந்துச்சு. அந்த லேடி ஆர்டிஸ்ட் பார்த்தா திவ்யான்னு ஒருத்தவங்க சூப்பரா நடிச்சு கொடுத்தாங்க. திவ்யான்னு சொல்லி அவங்க மிக மிக ஒரு ஒரு படம் எடுத்த ஒரு கிணத்தை வச்சு ஒரு படம் எடுக்கிறப்பெல்லாம் பெரிய ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு பக்கம் வசனத்தை வந்து அப்படியே உள்வாங்கி ஒரே டைம்ல பேசினாங்க. அப்ப நான் நடிகர்கள் வந்து எப்படி செலக்ட் பண்ணேன்னா, எனக்கு வந்து எனக்குன்னு ஒரு குழு இருக்கு பாத்தீங்களா, முருகன் இருக்காரு, கௌசிக் இருக்காரு, அப்புறம் வந்து இந்த மாதிரி டேலண்டட் நம்ம லோக்கல்ல இருக்கிறவங்களை வச்சுதான் நான் வந்து வசந்த் என்கிற ஒரு அருமையான ஒரு பேண்ட்ல ஒர்க் பண்றாரு, அவரை வந்து யூஸ் பண்ணேன். இதை விட ஒரு முக்கியமான சொல்ல விரும்புறேன், ஆட்டோ டிரைவர்ஸ் ஆட்டோ டிரைவர்ஸ் வந்து நான் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கேங்க. இது வந்து உங்களுக்கு எல்லாம் ஒரு முக்கியமான விசித்திரமான தகவல் இருக்கு. ஆட்டோ டிரைவர்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, ஆட்டோ ஓட்டத்தவங்க யூஸ் பண்ணுவாங்க, நான் வந்து நடிக்கிறது யூஸ் பண்ணேங்க. அயூப் கான் அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான ஒரு கம்பத்தில் ஒரு ஆட்டோ டிரைவர், மல்டி டேலண்டடு, பயங்கரமாக மீக்கிற ஆர்டிஸ்ட், நடிகர், பெரிய ஸ்டண்ட் மாஸ்டர். அவர் கூடல் விசித்தப்பான ஒரு படம், நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. அந்த கூடல் விசித்தப்பால வந்து கொஞ்சம் மனதெல்லாம் முன்னே இருங்க, அவர் நடிக்க சொன்னாங்க, அப்படியே கேரக்டராக மாறிட்டாருங்க. எனக்கு அப்படியே ஆச்சரியப்பட்டேன். அப்ப ஆட்டோ டிரைவர்ஸ் அரைக்கிலோ கையில ஒரு படம் எடுத்தேன், அதுல ஃபுல்லா ஆட்டோ டிரைவர்ஸ் தான். அதுல ஒரு ஆட்டோ டிரைவர் ஆஸ்கர் ஆட்டோ டிரைவர், அவர் தான் ஹீரோ.
அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு எப்படி இந்த ஆட்டோ டிரைவர்ஸ் வந்து ஸ்னேகம் பண்ணாங்கன்னு சொன்னால், ராஜா முகமது சொல்லி ஒருத்தர் நம்ம சினிஃபில் இருந்தவர், அவரோட ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள ஆட்டோ டிரைவர்னால ஆட்டோ டிரைவர் லிங்க் ஆகி இப்போ எனக்கு வந்து நடிக்கிறதுக்கு ஆள் வேணுமா டக்குன்னு போனேன் வச்சுங்களேன், அப்படி அந்த ஆட்டோ ஸ்டாண்டுக்கு போனேன் வச்சுங்க, அண்ணன் ஒரு நிமிஷம் ஒரு கேரக்டர் பண்ணி கொடுங்க, சூப்பராக பண்ணாங்க. அப்போ அந்த ஆட்டோ டிரைவர்களை வந்து அதிரடி நாயகர்கள் ஆகின பெருமை எனக்கு இருக்குங்க. எனக்கு பிடிச்ச படம்னா வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் பிச்சை பாத்திரம். பிச்சை பாத்திரம் என்கிற ஒரு நான் சொன்னேன் அந்த குருடர் கிட்டத்தட்ட பயங்கரமான ஒரு ரீச்னா அதுதான் எங்க ரீச். கிட்டத்தட்ட ஃபேஸ்புக்கில் போட்டீங்கன்னா அவருடைய லைக் பிச்சுக்கிட்டு போச்சுங்க. அதுக்கான காரணம் என்ன சொன்னால் கான்செப்ட் குடு, அதாவது குடு உனக்கு கொடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு அருமையான ஒரு கான்செப்டில் ஒருத்தர் வந்து ஒரு குருட்டு பிச்சைக்காரன் பாட்டு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அந்த குருட்டு பிச்சைக்காரன் அவனுக்கு வந்து 100,000,000,000 பணம் தராங்க. அது வந்து பயங்கரமான ஒரு த்ரில்லராக போதும். அந்த மாதிரி இந்த பிச்சை பாத்திரம் ஒரு படம். அடுத்தபடியாக வந்து இன்னொரு படத்தை மட்டும் சொல்லிக்கிறேன் யோசிக்கிறேன், அதாவது ஒரு சினிமா அரேஞ்ச் நான் பண்ணதுங்க ஊசி போடுமோன்னு யோசி. இது கிட்டத்தட்ட சினிமாவோட சினிமா இருக்கிறதுல ஒரு மணி நேரம் படம், ஒரு மணி நேரம் படம்னாலும் இதை வந்து மக்கள் வந்து இதை ரசித்த அளவுக்கு வேறு எந்த படத்தையுமே ரசிகள் லோக்கல் சேனலில் பார்த்தீங்கன்னா அப்படியே பிச்சுக்கிட்டு போச்சுங்க. மிக மிக அதாவது த்ரில்லர், த்ரில்லர்லேயே காமெடி, காமெடி அதாவது அந்த பிச்சைக்கார அந்த ஊசி போடுறவனை அந்த அக்யூஸ்ட பிடிச்சா 1,00,000 அந்த பிரசிடென்ட் அருண்சார் ஊர் பிரசிடென்ட்டு அந்த 1,00,000 வாங்குறதுக்கு ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து சம்மந்தம் இல்லாமல் யாராவது பிடிச்சிட்டு வந்து இவன் தான் அந்த அக்யூஸ்டு, இவன் தான் அந்த அக்யூஸ்டு, கடைசியில் யார் அந்த அக்யூஸ்டுன்னு சொல்லி ஒரு பயங்கரமாக இருக்கு. இந்த ரெண்டு படம் வந்து நமக்கு வந்து மிக மிக ஒரு திருப்தியான படங்க. ஒருத்தர் வந்து ஒரே நேரத்தில் 3 குதிரையில் போக முடியுமாங்க, ஒரு குதிரையிலே போக முடியாதுங்க 3 குதிரையை வச்சுக்க. அதே மாதிரிங்க ஃபஸ்ட்டு என்னோட கலை பயணத்தை நான் ஸ்டடி பண்ணணும், அடுத்து வீட்டில் மனைவி கிட்ட அதை சமாளிக்கணும், அடுத்து ஆஃபீஸில் வந்து சமாளிக்கணும். ஆஃபீஸில் வந்து எனக்கு மகா கெட்ட பேர், கெட்ட பேர்னால கிட்டத்தட்ட பாருங்க 33 வருஷமா வச்சுக்கிங்கன்னா நான் வந்து ஒரு பெரிய ப்ரொமோஷனுக்கே போகிறேன். ஏன் போகலாம், எப்படி போக முடியும், முக்கியமான டயத்தில் வந்து ஃபுல்லாக இது குறுப்பாடம் எடுக்க போயிட்டேன்னா எங்கள் ஆஃபீஸில் வந்து போய் கேட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் ஒரு முக்கியமான வேலையாக இருக்கேன். கிட்டத்தட்ட எங்கள் சொந்தக்காரங்க ஒருத்தன் சீரியஸாக இருப்பேன், லீவ் வாங்கிட்டு போயிருப்பேன், ஆஃபீஸில் தான் பேசிக்கிறாங்க. அவன் எதுக்கு லீவ் வாங்கியிருக்கேன்னு தெரியுமா சார், இந்நேரம் எங்கே யாரோட போய் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கானா, யாரோட போய் நடிச்சுக்கிட்டு இருக்கானோ இப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப வந்து ஒரு பேட் நேமுங்க. அதாவது ஒரு பக்கம் வந்து திறமைகளை பாராட்டினாலும் இவனுக்கு தேவையா, இவன் வந்து இப்படி ஆஃபீஸில் வந்து உட்காந்துக்கிட்டு பக்கத்து ஆஃபீஸில் வந்து எனக்கு வந்து மிக மிக ஒரு என்னன்னு சொல்கிறது நமக்கு இருந்த மதிப்பை வந்து அவ்வளோதானே. அதாவது நான் வந்து என்ன பண்ணாலும் ஷார்ட் ஃபிலிம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இவனை இதுதான் பொழப்பு அப்படின்ற அளவுக்குல ஆஃபீஸில் பேசிக்கிட்டு இருக்காங்க. சில பேர் ரசிப்பாங்க, 100க்கு 10 பேர் சார் சூப்பர் கலைஞர் சொல்லுவாங்க. இருந்தாலும் மேக்சிமம் வந்து இவரை வந்து ஒரு கலாய்க்கிறது இந்த மாதிரி லந்து அடிக்கிறது கிண்டு இந்த மாதிரி ஒரு குரூப். அடுத்த மனைவி, ஐயோ மனைவி மிக மிக நான் வந்து கஷ்டப்படுறேங்க. ஷார்ட் ஃபிலிம் வந்து நீ சொன்னா நம்ப மாட்டேங்க, ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதுக்குள்ள கேமராவை எப்படி கொண்டு போய் தெரியுமாங்க, கேமராவை ஒரு கைத்தில் கட்டி மாடியிலிருந்து மனைவி எப்படி உள்ள இருப்பாங்க, அப்படியே கைத்தில் கட்டி கேமரா வெளியே போட்டுட்டு ஒரு பைப்பில் வந்து காஸ்டியூம் ஒரு பக்கம் போட்டுட்டு அப்படியே நைஸாக போய் எப்பா எவ்வளோ கஷ்டப்படுற தெரியுமாங்க. கிட்டத்தட்ட முதல் படம் ஷூட்டிங்கு என்னோட கோட்டை வந்து இவர் கொடுத்துருக்கேன், வி கே முருகன் அவர் கொடுத்து வீட்டுக்குள்ளே உட்கார வச்சுருக்கோம். பள்ளிக்கூடத்து பக்கம் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஸ்கூலு ஒய்ஃப் ஸ்கூலு, அப்போ வந்து ஒரு சீன் எடுத்துக்கிட்டோம், பயங்கரமான கிளைமாக்ஸ் சீனு, அழுகணும் அழுகிட்டு அந்த அவர் வந்து வி கே முருகன் ஐயோ ரெண்டு பேரும் அழுகிற சீனு. திடீர்னு மனைவி கதவை திறந்து உள்ளே வந்துட்டாங்க, உள்ளே வந்து பார்த்தா என்னோட கோட்டை போட்டு முருகன் உட்காந்துருக்காரு. யோ என்ன நடக்குது, உன் கோட்டை எதுக்கு எவ்வளோ போட்டிருக்கீங்க, இவ்வளோ பேர் வீச வச்சிருக்கேன். என் ஒய்ஃப் பயங்கரமாக அன்னைக்கு ஆரம்பித்த பிரச்சனை, எதுக்கெடுத்தாலும் உனக்கு தேவையா படம் அப்படின்ற சூழ்நிலை வந்து இப்போ படத்தை பார்த்து அவங்ககிட்டே போய் சொல்லுவாங்க, மேடம் சார் சூப்பராக நடிச்சிருக்காங்க. இதை விட என்னன்னு சொன்னால் நான் பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கப்போ சில பெண்கள் வந்து சார் நான் வந்து ரசிகை அருமையாக நடிச்சிங்க இருப்பேன், மனைவி கண்டுப்பாருங்க என்னால் இவனுக்கெல்லாம் ரசிகையா, டே ஓமோச்சிக்கெல்லாம் ஒரு ரசிகர் சொல்லி பயங்கரமாக சத்தம் போடுறாங்க. ஆனால் ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா எல்லாமே சொன்னாங்கன்னே எந்த ஒரு கெஸ்ட் வீட்டு போனால் கூட சார் உங்கள் படத்தை பார்த்தோம் சூப்பராக இருந்துச்சு, மேடம் உண்மையில நீ மேடம் உண்மையில சார் உண்மையில டேலண்ட்டுங்க அப்படின்னு சொல்லி என் மனைவி ஃபஸ்ட்டு வந்து வஞ்சு அடிச்சு என்னமோ செஞ்சு வந்தாங்க, டே உனக்கு தேவையா
என் மக மக வந்து சொல்லிச்சுங்க ஒரு காலத்துல நீ படத்தில் நடிக்க கூடாதுப்பா எதிர்மே அப்படின்னு சொல்லி எனக்கு சத்தியமெல்லாம் வாங்கி கேமராலாம் தூக்கிலாம் போட்டாங்க. ஆனா ஒரு ஸ்டேஜ்ல வந்து இவனை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்ட்டு இவங்க வந்து விட்டாங்க. ஆக அந்த குறும்படங்களை பொறுத்து நிறைய வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கேன். ஆபீஸ்ல வந்து நம்ம திடீர்னு சூட்டுன்னு போயிட்டு டியூட்டிக்கு போற டயர்டாயிரு நைட் டியூட்டிக்கு போவேன் டயர்டாயிரு அங்க போய் அப்படியே தூங்கிக்கிட்டு இருக்கேன். தூங்கிக்கிட்டு தப்பா அடிக்கிறது தப்பா அடிச்ச உடனே வந்து மெமோ கொடுப்பாங்க சஸ்பெண்ட் பண்ணாங்க இந்த மாதிரி பல பிரச்சனைகள். அப்ப வந்து குறும்படங்களுக்காக நிறைய தியாகம் பண்ணிருக்கேங்க. உண்மையில நான் வந்து ரொம்ப அச்சர் பண்றேன். இன்னைக்கு வந்து கலைத்துறையில வந்து கமலஹாசன் பாருங்க அவர் 70 கமலஹாசன் வந்து 70 நெருங்கிட்டாரு சூப்பர் ஸ்டார் வந்து 70 தாண்டிட்டாரு. ஆனா ஸ்டில் வந்து எங்க இருக்காங்கன்னா உண்மையில நீங்க சொல்ற மாதிரி இது கலைத்துறைங்க காரணம். மெயின் ரீசன் வந்து கலைத்துறைங்க காரணம். ஏன்னா நான் வந்து இதுல வந்து டான்ஸ் பண்ணுன்றதுக்காக கொரியோகிராஃபர்லாம் வச்சுட்டு என்ன செய்வேன்னு சொன்னா அவங்களெல்லாம் கூப்பிட்டு போய் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். தவிர வந்து இன்னொன்னு என்னன்னா வந்து இளைஞர்களோட இருப்பேன். என் சாட்சியர்கள் வந்து நிறைய நடிகர்கள் பார்த்தா சும்மா சின்ன சின்ன பசங்க ஒரு 20 வாலிபர் இந்த மாதிரி சின்ன சின்ன பையனோட நிறைய அப்படியே நானும் குழந்தையா மாறிடுவேன். எனக்கிட்ட ஒரு மெயின் கேரக்டருங்க யாரை பார்த்தாலும் அண்ணே அது அது ஒரு மிகப்பெரிய சிறப்பான அம்சம். இப்போ வந்து ஒரு சினிமா ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கு ஒரு புது நடிகர் தான் அவன் வந்து ஒரு 25 பையன் இருக்கான் அவங்க போய் அண்ணே என்னண்ணே நல்லா இருக்கீங்க அண்ணே நல்லா நடிச்சுட்டீங்கண்ணே. அப்ப அடுத்த ஆள் அண்ணன்றப்ப நம்ம சின்ன பையன் மாதிரி எனக்கு ஃபீலிங் வந்து அதாவது எனக்கு வந்து மனசளவுல வந்து அப்படியே ஒரு வாலிபர் நினைச்சுக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நானும் அப்படியே யூத்தா மாறிட்டேங்க. இந்த மாதிரி இருக்காங்க வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா கலைத்துறையில இருப்பவர்கள் பாருங்க. இசைஞானி இளையராஜாவெல்லாம் பாருங்க. அது பாரதிராஜா இயக்குனர் ரம்யா 80 தாண்டிட்டாருங்க அப்படி அங்க இருக்காரு. இன்னைக்கு ஜீன்ஸ் போட்டு அப்படியே ஒரு அன்னைக்கு ஒரு சைக்கிள்ல போறாருங்க. அதனால நீங்க சொல்ற மாதிரி நான் வந்து இப்ப உனக்கு வந்து 57 வயசு ஆச்சுங்க. 57 வயசு எனக்கு ரெண்டு பேத்தி இருக்கு. ஆனாலும் கூட சமீபத்தில் வந்து நான் ஒரு நண்பரோட திருமணத்துக்காக ஆம்பூர் என்கிற ஒரு ஊருக்கு போயிருந்தேங்க. அங்கே வந்து பிரியாணி ரொம்ப ஃபேமஸ். அந்த ஆம்பூருக்கு போய் சிட்டி பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கப்ப ஒரு இடத்துல அப்படியே பேசி அண்ணே அந்த ஊர் எங்கே இருக்குன்னு கேட்குறப்ப அப்படியே பேச்சு வாக்கில் அவர் லைட்டாக கேட்குறாரு தம்பி உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சானாரு. என்ன சொல்கிறீங்க தம்பி கல்யாணம் ஆயிடுச்சா ஐயோ ரெண்டு பேத்தி இருக்கேன் அப்படின்னு சொல்லான்னு பார்த்தேன். 8 ஒரு பேத்தி இருக்குன்ட்டு பிறகு இல்லை இங்கே கல்யாணம்னு ஆகலைங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அந்த மாதிரி வந்து ஒரு இளமை தொழிலாக இருக்கிறதுக்கு நம்ம வந்து இளமையாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து கலைத்துறை. இனிய நண்பர்களே இதை கேட்குறவங்களே பார்க்குறவங்களே நீங்கள் வந்து ரொம்ப யூத்தாக இருக்கணுமா வேறங்க டிஷர்ட்லாம் போட்டு எனக்கெல்லாம் தேவையா அப்படின்னு வீட்டில் சொல்லுவாங்க. ஆனாலும் வந்து ஒரு யூத்தாக இருக்கிறதுக்கு இளமையாக இருக்கிறதுக்கு நல்லா வந்து ஒரு ஸ்லிம்மாக இருக்கிறதுக்கு ஏன்னா அடிக்கடி போ ஸ்டண்ட் பயிற்சி டான்ஸ் பயிற்சி இப்படிலாம் இருக்கனால வந்து நிச்சயமாக கலைத்துறை வந்து மெயின் ரீசன் வந்து கலைத்துறை தான் காரணம். என்கிட்ட சொன்னால் நம்ப மாட்டேங்க ஒரு படத்தோட டப்பிங்க்கு மட்டும் நான் வந்து 3000 செலவழிச்சேன். டப்பிங்க்கு அரைக்கிலும் அரைக்கிலும் ஆட்டுக்கறியும் 100 நெஞ்சர்னு சொல்லி ஒரு படம் டப்பிங்க்கு மட்டும் 3000 செலவழிச்சிருக்கேன். ஆனால் வெறும் 300 ஒரு படம் எடுத்துருக்கேன். 300 எனக்கு என்னன்னு சொன்னால் அந்த வீக்கே முடியாது பார்த்தீங்களா அவர் தான் காசு கட்டிகிட்டே இருக்காங்க. மொதல் வந்து மொதல் படத்துக்கு வந்து 100 கொடுத்தாங்க கிட்டத்தட்ட 2011 அவருக்கு வந்து வீக்கே முறையுக்கு ஒரு 100 கொடுத்தாங்க. அப்போ 2019 ஒரு படம் எடுத்தாங்க அதுக்கு 100 தான் கொடுத்தேன். அவர் கேட்டார் ஐயோ நான் சினிமா நடிகர் ஆகிட்டேன் என்ன நீங்க அந்த 100 தான் கேட்டார். நான் சொன்னேன் நான் வந்து எதுவும் மாறவே மாட்டேன் எந்த விஷயத்திலும் மாறவே மாட்டேன். 100 தான் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து லோ பட்ஜெட்ல தான் நம்ம படம் எடுக்கிறது நான் பெரிய பட்ஜெட்ல எடுத்திருக்கேன். ஆனால் வந்து எனக்கு வந்து என்னன்னு சொன்னா கையில கொஞ்சம் படம் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் காசு தான் நீங்க என்ன செய்வீங்க நீங்க வந்து அதை சேவிங் பண்ணுவீங்க அல்லது அதை வச்சு ஒரு நல்ல ஒரு ட்ரெஸ் எடுப்பீங்க அதை வச்சு ஒரு டூர் போவீங்க குழந்தைகள் எஞ்சிக்கிறது என்கிட்ட ஒரு 2000 இருந்துச்சு வச்சுங்க ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் எந்த படம் எடுக்கலாம் அப்படின்னு தான் யோசிக்கிறேன். ஆக என்கிட்ட இருக்க பணத்தை வச்சு நான் வந்து படம் எடுக்கிறேன். படம் எடுக்கிறதுக்கான பட்ஜெட் வந்து நான் தீர்மானிக்கிறதுல அது வாட்டுக்கு வந்து லோ பட்ஜெட் படம் தேங்க அதிகம். ஆனால் நானே எல்லாமே எடிட்டிங்கு மியூசிக்கு எல்லாமே நான் தேங்க அதனால வந்து செலவுன்னு சொல்லி அதிகமாக கிடையாது. நடிகர்களுக்கு தகவல் எடுத்தேன் இந்த லேடி ஆர்டிஸ்ட்னா தான் கூட்டு போய் அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கணும் இந்த சிக்கன் வாங்கி கொடுக்கணும் அது மற்றபடி இவ்வளோதான் என்னோட பட்ஜெட்டு ஒரு 2000 தான் போதும் ஒரு படம் எடுத்துருவாங்க. ஒத்தினு போய் இந்த செல்வண்டை போன என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்பாங்க. நான் எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்கேன் நான் எக்ஸாம் நான் வேலைக்கு எழுதிக்கிட்டு இருக்கேங்க குரூப் 1 குரூப் 2 குரூப் 4
ஐஏஎஸ் பிரிப்பு ஆனா பாஸ் பண்ணியா கேட்டா நேவர். நீங்க வந்து ரெண்டாயிரத்துல கேக்குறீங்க, அடுத்து 2020 2030ல எங்க வந்து வாங்கிட்டு கேட்டா எத்தே சொல்லுவேன், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்கேன் சார். அது மாதிரி நான் வந்து படம் எழுதிக்கிட்டே இருக்கேன். ஒரு அவார்டு வாங்கினதுல என்னோட அவார்டை நான் கருத்து வந்து இந்த மக்களோட வந்து இதான் பிகைண்ட் ஸ்கில்ஸ் கூப்பிட்டு பேட்டி எடுக்கிறாருன்னு அது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் பாருங்க. பெரிய விஐபி தான் இருப்பாங்க அந்த அளவுக்கு வந்து நம்மளை வந்து மக்கள் மத்தியில ஒரு பாப்புலர் டக்குனு இவனா இது வந்து என் படத்தை மேக்சிமம் எல்லாம் பார்த்துருப்பாங்க. கம்பம் கூட ஒரு பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் எல்லாம் பார்த்துருப்பாங்க. அதுக்கு அந்த அளவுக்கு நம்ம வந்து லோக்கல் சேனல்ஸ்ல வந்து ஓட்டிருக்கீங்க. வாய்ப்பு வந்துச்சே வந்துச்சுங்க. போன வருஷம் வந்து லண்டன்ல இருந்து ஒருத்தர் போன் பண்ணாரு, அவரோட நண்பர் வந்து தஞ்சாவூர் மையமா வீட்டு அந்த விவசாயியோட வாழ்க்கையை படம் எடுக்கிற மாதிரியும் அந்த படத்துல வந்து நீங்க நடிக்க முடியுமான்னு கேட்டாங்க. அப்போ வந்து நீங்க 9 மாசம் நடிக்கிற மாதிரி இருக்கும், 9 மாசத்துக்கு இப்ப நீங்க வேலைக்கு போகலைன்னா உங்களுக்கு எவ்வளவு சம்பளமோ எவ்வளவு அந்த சம்பளம் இழப்போ அதை கொடுத்துரும் அப்படிப்பெல்லாம் சொன்னாங்க. நான் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன், சந்தோஷப்பட்டேன். மனைவிட்ட சொன்னேன், மே நான் வந்து ஒரு பெரிய பெரிய ஸ்கில்ல நடிக்க போறேன்னு. என் மனைவி போய் தெரு ஃபுல்லா சொல்லி பெரிய பரபரப்பாகி தெருவில் இருக்க லேடிஸ் எல்லாம் ஐயா பெரிய படம் அப்படின்னாங்க. கிட்டத்தட்ட அந்த ப்ராஜெக்ட் இருந்துச்சு, அதுக்கு பிறகு கொஞ்சம் லேட் ஆகிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கு பிறகு யோசித்து பார்த்தேன், நம்ம தான் அனுப்பிக்க முடியாது, ஏன்னா வேலையில் லீவே தரமாட்டேன். எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு நாள் லீவ் வாங்கினாலே நான் படுற பாடு இருக்கு. அதனாலலாம் படம் வாய்ப்பு வந்தாலும் நடிக்கிற மாதிரி வருமானு சொல்லலை, படம் வாய்ப்பு வந்தாலும் படம் நடிக்கிற மாதிரி இல்லைங்க. ரிட்டையர் ஆன பிறகு பாருங்கள் ஃபுல்லாக எனக்கு ஃபுல்லாக அதுதாங்க, ரிட்டையர் அடுத்த வருஷம் ஆயிடுவேன். அதுக்கு பிறகு ஒரு பையன் தூக்கிட்டு சென்னைக்கு போய் தெரு தெரு ஒவ்வொரு டைரக்டருக்கு போய் ஐயா நான் ஒரு பிரபலம் நடிகன் லோக்கலில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க இப்படி கேட்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். சின்ன குழந்தைகள் வந்து இவர் தானே இந்த அண்ணன் தானே அந்த படத்தில் எல்லாம் நடித்தவர் அப்படின்னு நாங்கள் நண்பர்கள் பாராட்டி சார் சூப்பராக நடிச்சிருக்கீங்க சார் அருமையானவங்க சார் அழகிட்டேங்க சார் நாங்கள் இதை கூட இருக்காங்க நமக்கு அவார்டு வேணும் அவார்டு வாங்குற மாதிரி படம் எடுத்துக்கணும்னு தெரியல. இப்போ இது வரைக்கும் நான் எடுத்தது ஃபுல்லாக ஓரளவு என்டர்டைன்மெண்ட் படம் தாங்க. நீங்கள் இந்த பேட்டி எனக்கு எடுத்து உட்கார வச்சு நீங்கள் பேசுறதுக்கு தெரிய வந்து ஒரு அவார்டு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு வந்து அது பல பேரையும் பல ஆயிரக்கணக்கான மக்களை போய் இந்த சேனல் வந்து சென்றடையும். இதன் மூலம் வந்து எனது எண்ணங்கள் வந்து வந்து பல இடங்களில் பரவும், என்னை வந்து நிறைய பேர் அறிந்து கொள்வார்கள். என்னை இப்படி வந்து நீங்கள் வந்து எனக்கு ஒரு பிரபலத்தை வாங்கி கொடுத்ததே நீங்கள் வந்து எனக்கு கொடுத்த ஒரு பெரிய பரிசு நினைக்கிறேன். என் மேலே நீங்கள் வைத்திருக்க அபிமானங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கொஞ்சம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டு போயிடுங்களேன். முடியலங்க, ப்ளீஸ்.